VR Knowledge சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல AdSense என்றால் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளர போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். யூடியூபில் பணம் சம்பாதிக்க இந்த AdSense அக்கவுண்ட் கண்டிப்பாக தேவை. யூடியூப் மட்டுமில்லைங்க, நீங்கள் ஒரு வெப்சைட் மூலமாக அல்லது ஒரு பிளாக்கர் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட இந்த AdSense அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. இந்த கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் தான் நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை பெற முடியும். இந்த AdSense மூலமாக எப்படி அமௌண்ட் ஆனது கால்குலேட் பண்ணி நமக்கு தரப்படுகிறது என்றால், நாம் வைத்திருக்கும் யூடியூப் ஆகட்டும் சரி, வெப்சைட் ஆகட்டும் சரி, அதில் வரும் விளம்பரங்களை வைத்தே நமக்கு பணம் வருகிறது. AdSense-ல 5 முக்கியமான விஷயங்கள் உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிசி, சிபிஎம், ஆர்பிஎம், சிடிஆர், சிபிஏ. இந்த சிபிசி என்பது காஸ்ட் பெர் கிளிக். இந்த சிபிசி ஆனது உங்களுடைய வீடியோக்களில் வரும் அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது வெப்சைட்டில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் யாராவது கிளிக் செய்யும் போது அதற்கு ஒரு அமௌண்ட் ஆனது கிடைக்கும். அதை இந்த AdSense ஆனது கணக்கில் வைத்துக் கொள்ளும். சிபிஎம் காஸ்ட் பெர் 1000. இந்த சிபிஎம் ஆனது உங்களுடைய வீடியோக்களில் அல்லது வெப்சைட்டில் வரும் விளம்பரங்களை 1000 பேர் பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அமௌண்ட் ஆனது கிடைக்கும். அதையும் இந்த AdSense ஆனது கணக்கில் வைத்துக் கொள்ளும். சிபிஏ காஸ்ட் பெர் ஆக்ஷன். உங்களுடைய வீடியோக்களில் வரும் விளம்பரங்கள் அல்லது வெப்சைட்டில் ஷோ ஆகும் விளம்பரங்களை ஒருவர் கிளிக் செய்து அதில் ஷோ ஆகும் ப்ராடக்ட் அல்லது ஆப் அல்லது வெப்சைட் ஏதோ ஒன்றை பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதையும் AdSense ஆனது கணக்கில் வைத்துக் கொள்ளும். ஆர்பிஎம் ரெவன்யூ பெர் 1000 இம்ப்ரெஷன். இந்த ஆர்பிஎம் ஆனது நமக்கு எதிலிருந்து அமௌண்ட் வருகிறது என்பதை, அதாவது எந்த வெப்சைட்டில் இருந்து எவ்வளவு அமௌண்ட் வருகிறது என்பதை கால்குலேட் செய்வதுதான் இந்த ஆர்பிஎம்மினுடைய வேலை. இதுவும் AdSense அக்கௌண்டில் தான் உள்ளது. இந்த சிடிஆர் ஆனது ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை கால்குலேட் செய்யும். இந்த சிடிஆர் லெவல் ஆனது 15% மேல் அதிகமானால் நம்முடைய AdSense அக்கௌண்ட் ஆனது டிசேபிள் ஆகிவிடும். எதனால் என்றால், ஒருவருக்கு உங்களை பிடிக்காமல் போனால் அவர் உங்களுடைய சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து அதில் வரும் விளம்பரத்தை அடிக்கடி பார்க்கும்போது சிடிஆர் லெவலானது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் யூடியூப் வைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த சிடிஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிடிஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுவது போல் தோன்றினால் உடனே எந்த வீடியோவில் சிடிஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதோ அந்த வீடியோவினுடைய மானிட்டேஷனை ஆஃப் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.